ஹாய் கைஸ், ஐம் டிஷ். வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ட். கைஸ், உங்கள் வீடியோ போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டேனா வந்து நம்ம டே தான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்டேட் இருக்குது, நம்மளோட ஃபார்மோட அப்டேட்டு, பட் சின்ன அப்டேட்டு தான். ஸோ நம்ம ஃபார்முக்கு வந்து ஒரு 12 பேருக்கு தேவையான வந்து கேஜ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிட்டு தான் இருக்குது, பட் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன் தான் வந்து நம்ம வேலைக்கு போகிறனால வந்து டைம் கிடைக்க தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வந்து அந்த 12 கூட்டுக்கு தேவையான பானை தான் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து பானை வந்து எந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பானையோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிக் சைஸாக தான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 5 சிக்கு வந்து பறிச்சா கூட 5 சிக்குமே காப்பாற்றி கொண்டு வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த சைஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பானை எல்லாத்துலேயும் வந்து ஹோலில் பாருங்களேன். ஸோ அந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே வர கூர்மையாக வந்து பண்ணி வச்சுருப்போம். அந்த ஓட்டையில் வந்து ஒரு வழி மாதிரி செஞ்சு கொடுத்துருப்போம். ஸோ இது என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பஜ்ஜீஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து ஊட்டி விடுது, ஒரு ஃபீட் பண்ணுதுன்னா ஸோ அந்த மேல் வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஃபீட் பண்ணும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து சிக்கே வந்து தலை நீட்டுச்சுன்னா கூட அந்த இடத்துல உட்காந்து கூட வந்து பேரண்ட்ஸ் பேர்டு வந்து ஊட்டி விடும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி பானையெல்லாம் வந்து எங்கே கிடைக்கிதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த பானையோட ஃபஸ்ட்டு வந்து நான் ரேட்டு சொல்லிடுறேன். ரேட்டு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுவோம். ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் தான் ஒரு பானை. ஸோ மொத்தம் வந்து நம்ம 12 பானை வாங்கியிருப்பேன், ஆனால் இதில் வந்து நீங்கள் 11 பானை தான் பார்க்க முடியும். என்ன ரீசன்னா வந்து இந்த பானை எல்லாமே வந்து நம்ம ஃபார்முக்கு கொண்டு போயாச்சு. ஸோ ஒரு பானை மட்டும் நம்ம வீட்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பண்ணிகிட்டு இருக்க அந்த 12 பார்ட்டிஷனோட கேஜ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து கதவுக்கு வந்து எந்த சைஸுக்கு வைக்கிறது அந்த மாதிரி வந்து பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு பானை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பானை எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்குறது தான் வந்து பிளானு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா பானையுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடர்கிட்ட தான் வாங்கினோம். ஸோ வந்து பாலப்பட்டியில் மொத்தம் 2 ப்ரீடரை வந்து மீட் பண்ணோம். அதில் ஒரு ப்ரீடர்கிட்ட தான் வந்து இந்த பானை எல்லாமே வாங்கினோம். ஸோ அது வந்து எல்லா பானையும் வந்து புதுசாக தான் வச்சுருக்காங்க. ஒரு 2 பானை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 2 பானை மட்டும் நம்ம சேர்த்து வாங்கியாச்சு, வேறு வழி இல்லை. நம்ம போனதுக்கு வந்து இந்த பானையாச்சும் வாங்கிட்டு வரலாம் தான் வாங்கினேன். ஸோ என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஒரு 8 பேர் தான் வந்து நான் காமிச்சிருப்பேன் போன்ட்டு. வெறும் 8 பேர் தான் நாங்கள் வாங்கினோம், பட் நாங்கள் ஒரு 20 பேர் வாங்கலான்னு தான் பிளானில் போயிருந்தோம். ஸோ எனக்கு வந்து எந்த பேருமே அங்கே பிடிக்கல. அந்த ரீசனுக்காக தான் வெறும் 8 பேர் தான் வாங்கினோம். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம கேட்டதெல்லாம் வந்து எதுவுமே கிடைக்கவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவ்வளோ தூரம் போனதுக்கு எதுக்குன்னு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு கம்முன்னு பானையே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து ஸோ பானையும் சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனாலும் 1-2 பானை வந்து ஓரளவுக்கு உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ சைடில் தான் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த பேர்டு வந்து இறங்குற இடத்துல தான் பார்த்திங்கன்னா 1-2 வந்து உடஞ்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, ஏதோ அங்கேருந்து வந்ததே வந்து பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் ஸ்கூட்டியில் தான் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வரம்போப்போ ஸோ 1-2 வந்து டேமேஜ் ஆச்சு, பட் பரவாயில்ல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொண்டு வந்து ஒரு 50 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ ஓரளவுக்கு ரேட் எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா பானையும் ஓரளவுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பு கூட ப்ரீட் பண்ணவே இல்லை எந்த பானையிலுமே. ஒரு 2 பானையில் மட்டும்தான் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, அந்த பானையும் வாங்கிடலாம், சேர்த்தியே வாங்கிடலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்கும், ஒரு 12 பானை, ஒரு 2 பானையில் என்ன ஆக போகுது அப்படின்னு தான் வந்து 12 பானையும் சேர்த்து வாங்கியாச்சு. ஸோ மொத்தம் 600 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பானையில் வந்து ஆஃப்ரிக்கன் லோபேர்ட்ஸே வந்து ப்ரீடிங் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பஜ்ஜீஸ் தான் ப்ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் பெரிய சைஸாக தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட பஜ்ஜீஸ்க்கு வந்து இந்த மாதிரி சைஸே வந்து பானையை சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கா டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.